இந்த வீடியோவை வழங்குவோர் ஜே ஜே கோல்ட். நீங்கள் அடகு வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கு பெற்றுக் கொள்வோம். கால் 4858 4858. எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஜாக்பாட் வாய் கல்யாண் அண்ட் இந்த ஹோல் ரிஹர்சல் சார் சொன்னார்ல, அந்த ரிஹர்சல்ஸ் நாலஞ்சு கிக் பேர் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. அட்லீஸ்ட் வாயிலேயே நாங்கள் சண்டை போட்டு போகல, இந்த மாதிரி கிக் பேர் சொல்லி ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். அப்பாவுக்கு முன்னாடி தமிழ் பேசுறது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. பட்டு ஃபர்ஸ்ட்லி அப்பாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா அவங்க தான் ஷூட்டிங்க்கு ரொம்ப பாசிட்டிவ் நோட்டில் அனுப்புவாங்க. ஸோ ஹீஸ் லைக் அ பாசிட்டிவ் எனர்ஜி இன் த மார்னிங். தேங்க்யூ அப்பா. 2D என்டர்டெயின்மெண்ட்டில் இது ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 2.5-3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு படம், லாஸ்ட் 2 இயர்ஸ் மகளிர் மட்டும். ஸோ இது ரொம்ப ஸ்பெஷலான ஃபில்ம், ரொம்ப புது ஸ்டோரி. நான் இது வரைக்கும் இது பண்ணதே இல்லை. சில டைம்ஸ் வீட்டுக்கு வந்து யோசிப்பேன், இது வில் திஸ் பி ரைட், ஏன்னா ரொம்ப என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறது கல்யாண் சார், ரொம்ப ஷாக்கிங்கான ஆக்ஷன்ஸ் பண்ணியிருக்கோம், ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இட் வாஸ் டோட்லி அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ். பட் ராஜ்சேகருக்கு என்னோடய முதல் நன்றி, ஏன்னா ஹீ இஸ் த ஒன் ஹூ டோல் மீ டு சூஸ் திஸ் ஸ்கிரிப்ட் அண்ட் ஹியர் இட் அண்ட் புதுசாக இருக்கும் சொன்னாங்க. அண்ட் கதை கேட்ட உடனே கல்யாண் சார் இஸ் லைக் அவங்க ஒரு லைவ் வயர் மாதிரி. ஸோ கேட்ட உடனே ஓகேன்ட்டேன். அண்ட் கல்யாண் சாருக்கு ரெண்டு வாட்டி நன்றி சொல்லணும், ஒன்ஸ் பிகாஸ் ரேவ்தி மேம் கூட அவங்களுக்கு நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவேன், அவங்க பயங்கரமான ஒரு ஃபேன் தான், ஈக்குவல் ரோல் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ கல்யாண் சார். அண்ட் அது ஏன்னா அவங்க ஸ்டாச்சரில் எக்ஸ்பீரியன்ஸில் ஏன்னா நான் வந்து ஐம் நாட் ஈவன் குவார்ட்டர் ஆஃப் ஹர். அவங்க வந்து எல்லா லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் தியேட்டர் பண்ணியிருக்காங்க, டைரக்ட் பண்ணியிருக்காங்க படங்கள் எல்லாம். ஸோ அவங்க கூட நின்றுட்டு ஒரு ஈக்குவல் ரோல் பண்ணுறது வாஸ் அ வெரி வெரி பிக், ஐ ஃபெல் வெரி லார்ஜ் ஆஸ் அன் ஆக்டர். அதுக்கு கல்யாண் சாருக்கு நன்றி சொல்லணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இது ஒரு ஹீரோயின்ஸோட ஒரு நமக்கு காம்படிஷனே இல்லை. ஹீரோயின்ஸ் பண்ணாத விஷயங்கள் இந்த படத்தில், அவங்க என்னென்ன இது வரைக்கும் பண்ணல அதை இந்த படத்தில் பண்ணணும், அதெல்லாம யோசிச்சுட்டு கல்யாண் சார் இந்த கதை எழுதலை. அவங்க வந்து ஹீரோஸ் என்னென்ன பண்ணுறாங்க அதை நான் இந்த ரெண்டு ஓல்ட் லேடிஸ் வச்சுட்டு பண்ண போகிறேன், அதை அவங்க யோசிச்சுட்டு இந்த கதை எழுதியிருக்காங்க. ஸோ நிஜமாகவே விடலை. ஒரு நதியில் குதிக்கிறது, பிரிட்ஜ்லேருந்து ஜம்ப் பண்ணுறது, ரெயின் எஃபெக்ட் ஃபைட்டு, அப்புறம் ஒரு காலையில் ஃபர்ஸ்ட் ஷாட்டில் கெத்தா வாங்க மேம், அப்படி கெத்தா வாங்க, அப்படி நடந்து வாங்க மேம், அப்படி ஒரு லோ ஆங்கிள் ஷாட்ஸு, டயலாக்ஸு. சில டயலாக்ஸ் அவங்க சொல்லும்போது நான் அப்படியே பார்ப்பேன், சார் இதை சொல்லணுமா சார், அவன் மேடம் ஒர்க் அவுட் ஆகும் மேடம், லோ ஆங்கிளில் இப்படி தான் பேசணும் மேடம், கெத்தா பேசணும் மேடம், நீ அப்படியே வாங்க அப்படி சொல்லிட்டு. இட் வாஸ் ரியலி லைக் அ ஹீரோ ஃபில்ம். அண்ட் ஒரு ஹீரோ பக்கத்தில் நின்றுருக்காங்க. அன்இமேஜினபிள் சாங்ஸ் விஷால், இது ரியலி நான் வந்து ஐ ஹவ் டன் லாட் ஆஃப் பவர்ஃபுல் ரோல்ஸ், பட் இது என்ன சம்திங் ஒரு நிஜமாகவே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா சாங்ஸில் ஒரு ஹீரோ பாட்டு கேட்ட உடனே, இன்னைக்கு பெண்கள் ஐ திங்க் தே டோன்ட் வாண்ட் டு ஆல்வேஸ் பி சிம்பத்தைஸ்டு வித் இல்லையா, அவங்களுக்கு அந்த பவர் வேணும், ஏன்னா அவங்க நிஜ வாழ்க்கையில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ ஹீரோ பாட்டுன்னா ஐ திங்க் எவ்ரி வீ ஹவுஸில் ஒரு லேடிஸ் கெட் டுகெதர் இருக்கும்போது ஹீரோ பாட்டு கண்டிப்பாக ப்ளே பண்ணுவாங்க. ஸோ வெரி வெரி எனர்ஜெட்டிக் சாங் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஆக்ஷன் ராக் பிரபு சார் ரொம்ப ரொம்ப நன்றி, எனக்கே தெரியல நான் இந்த மாதிரி ஃபை குட் டூ. ராக் பிரபு சார் அண்ட் திலீப் சார் ரெண்டு பேர் ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க, மெயினாக அவங்க தான். அண்டு எல்லாமே ஒரு யோசிக்காமல் த டைம் மதர் ஆஃப் 2 கிட்ஸ் அண்டு என்னால் இது பண்ண முடியுமான்னு அவங்க யோசிக்காமல் எல்லா ஆங்கிள்ஸ், ஹானஸ்ட் ஷார்ட்ஸ், 360 டிகிரி டேர்ன்ஸ் எல்லாமே வச்சுட்டாங்க. யூனோ இட் வாஸ் லைக் அவங்கக்குள்ளே எம்எல் இருக்கிற ஃபேத் மேட் மீ டூ ஆல் திஸ். ஸோ ஒரு பெரிய நன்றி டு ஆல் மை ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிற ஆக்ஷன் மாஸ்டர்ஸ். அண்ட் இங்கே பிருந்தா மாஸ்டர் கூட மென்ஷன் பண்ணணும், இது 100 டான்சர்ஸோட மொட்டை வெயிலில் ஏப்ரல் மாதத்தில் வி ஷார்ட் திஸ் சாங், ஒரே நாளில் ரெண்டு சாங் முடிச்சுட்டாங்க ஒரு ஒரு நாளில். ஸோ வி ஹவ் ஃபினிஷ் த சாங்ஸ் இன் 1.5 டே 1.5 டே. ஸோ இது கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும், எதை இது ஒரு விமன் பவர். நிறைய அந்த மேல் டான்ஸ் மாஸ்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், தே வில் டேக் 3 டேஸ் டு ஷூட் அ சாங், பட் அவங்க வந்து அப்படி ஒரு கெத்தா நின்றுட்டு வந்து ஷி டேக்ஸ் சார்ஜ் அண்ட் அவங்க 1.5 டேயில் சாங் முடிச்சுட்டாங்க.
அண்ட் என்னோட ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட் இந்த படத்தில் வித் மை ஹஸ்பண்ட் வாஸ் அவங்க வந்து எனக்கு ஒரு ஆக்ஷன் கிட் வாங்கி கொடுத்தாங்க யூனோ என்னோட மெஷர்மெண்ட்டில் ஹார்னஸ் அண்ட் அந்த ஷோல்டர் பேட்ஸ் கார்ட்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டாங்க அண்ட் சொன்னாங்க தட் இனிமேல் இது தேவைப்படும் திஸ் இஸ் ஃப்ரம் மீ டு யூ கீப் இட் ஸோ இது ஒரு எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் அன் ஆக்ஷன் ஹீரோ டு பி கிவன் அன் ஆக்ஷன் கிட் அண்ட் எந்த விஷயம் இருந்தாலும் ஹீ இஸ் ஜஸ்ட் புஷிங் மீ அண்ட் சப்போர்ட்டிங் மீ அதனால தான் இன்னைக்கு இங்கே நின்றுட்டுருக்கேன் ஸோ ஹீ இஸ் மை பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த் ஆனந்த் இந்த படத்தில் நான் ஐ ஹவ் லேர்ன்ட் ஒன் திங் எனி திங் இஸ் பாசிபிள் ஏன்னா ஆனந்த் ஹேஸ் ஒர்க் அகேன்ஸ்ட் டைம் அவர் வந்து நிஜமாகவே நான் இந்த ஸ்பீட் ஐ ஹாவன் சீன் அ கேமராமேன் ஒர்க் இன் தி ஸ்பீட் அவங்க வந்து கல்யாண் சார் நேற்று ஒரு வீடோட ஷூட்டிங் இருக்கும் அங்கே ஒரு ஹவுஸ் செட்டப் இருக்கும் ஸோ அந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு மத்தியானம் அந்த ரெஸ்டாரண்ட்டில் கன்வெர்ட் பண்ணிவிடுவாங்க ஸோ ஒரு கேமராமேன் ஹஸ் டு பி ரெடி ஃபார் கல்யாண் சார் ஸோ அவ்வளோ ஒரு இன்புட் எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு எவ்வளோ நாள் ஒரு நாலஞ்சு நாள் ஐ திங்க் 3-4 days அவங்க தூங்கலை அப்படியே கண்டினியூஸாக ஒர்க் பர்த்டே கூட பாவம் நம்ம கேட் சரியாக கட் பண்ணல இட் வாஸ் ஆன் த ஷூட் ஆனந்த் ஃபேபியூலஸ் தேங்க்யூ டு த ஹோல் டீம் டு த எடிட்டர் டு த ஹோல் டீம் மசூர் சார் தேங்க்யூ இவ்வளோ நல்லா பேசுறதுக்கு ஐ ஹாவ் டு கேட்ச் எவ்ரி ஒன் அண்ட் தேங்க் இவ்வளோ ரெஸ்பெக்ட் இவ்வளோ லவ் இவ்வளோ அஃபெக்ஷன் தேங்க்யூ ஸோ மச் பட் ஒரே ஒரு விஷயம் நான் கடைசியில் ஷேர் பண்ணணும் நிறைய போஸ்டர்ஸ் பார்த்துருக்கேன் நிறைய பேர் சொல்லுவாங்க யூனோ சிவாஜி சார் கூட பத்மினி மேடம் ஷி ஹாஸ் ஒர்க் இன் சோ மெனி ஃபிலிம்ஸ் எம்ஜிஆர் சார் கூட அவங்க இவ்வளோ காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க இது ஒரு ஹீரோயின் ஷீ இஸ் ஒர்க்ட் வித் 4 சூப்பர் ஸ்டார்ஸ் மோகன்லால் சார் சிவஞ்சி சிரஞ்சீவி சார் எவ்ரிபடி சில பேர் சொல்லுவாங்க தட் சூர்யா விக்ரம் அஜித் விஜய் இவங்க கூட ஒன்லி ஷீ ஹாஸ் ஆக்டட் ஒன் ஹீரோயின் எப்போவுமே ஹீரோயின்ஸ்க்கு கம்பேர் பண்ணுவாங்க தட் தே வில் டூ சோ மெனி ஹீரோ ஃபிலிம்ஸ் பட் நான் இன்றைக்கி பெருமையாக சொல்கிறேன் தட் ஐ எம் த ஒன்லி ஹீரோயின் ஹூஸ் ஒர்க் வித் ஆல் த வெட்ரன் ஃபீமேல் ஆக்டர்ஸ் ஃப்ரம் த பாஸ்ட் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது ஊர்வஷி மேம் பானுப்ரியா மேம் சரண்யா மேம் ரேவதி மேம் என்னோட ஐம் அ பிக் ஃபேன் அண்ட் அதுக்கப்புறம் இப்போ சவுகார் ஜானகி மேம் அடுத்த படத்தில் அண்ட் சச்சு மேம் அவங்க போயிட்டாங்க அண்ட் தப்பு சிம்ரன் வரைக்கும் இன்னும் யங்கர் ஜென்ரேஷன் ஒரு லிஸ்ட் இருக்குது தேவ்யானி லைலா ரம்பா ஒரு லிஸ்ட் போயிட்டே இருக்குது பட் ஐ திங்க் ஐ ஹவ் ஒர்க் வித் ஆல் த வெட்ரன் ஹீரோயின்ஸ் ஃப்ரம் த பாஸ்ட் அண்ட் இது சினிமா எனக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட்டு என்னோட ஜாக்பாட் கண்டிப்பாக என்னோட ஹஸ்பண்ட் தான் அண்ட் இது ரெண்டாவது கிஃப்ட் ஐ திங்க் ஐ எம் வெரி லக்கி ஏன்னா அந்த வெட்ரன் ஆக்ட்ரஸஸ் பற்றி யாருமே பேச மாட்டாங்க இட்ஸ் ஆல்வேஸ் த ஹீரோஸ் பட் நான் மட்டும் தனியாக அவங்க கூட நடிச்சிருக்கேன் ஐ எம் வெரி வெரி ப்ரவுட் அபவுட் இட் ஒரு ஃபர்ஸ்ட் ரெயின் எஃபெக்ட் ஃபைட் அது நமக்கு வி ஆர் நாட் யூஸ் டு தி ரெயின் எஃபெக்ட் ஃபைட் ஸோ அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஃபுல் நைட் பட் மெயினாகவே அந்த ஒரு காற்றுல 360 degrees வி ஹவ் ரோல்ட் பேக் ஃபிளிப் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாகவே டோட்லி ஒரு ஹைட்டில் ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு என்ன சார் அது ரொம்ப கஷ்டமா நீங்க தான் சொல்லணும் ஏன்னா எங்களுக்கு புரியல அவங்க என்ன சொல்றாங்கன்னு மழையில் அந்த சிலம்பம் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது அது சிலம்பத்தை சுற்றி கால் கடியில் எடுத்து திரும்பி அந்த போஸ்ட் பண்ணுறது சும்மா பண்ணலாம் அது ப்ரொப்பலர் காற்று வந்துட்டுருக்கோம் மழையில் அது பண்ணுறது வந்து அது சாதாரண விஷயம் கிடையாது அது ரொம்ப அசால்ட்டாக பண்ணிட்டு இருந்தாங்க அதே ரெண்டு பேர் தேங்க் பண்ணணும் மறந்துட்டேன் சாரி பிருந்தா பாடியிருக்காங்க லாஸ்ட் ஃபிலிமில் ஆல்சோ ஒரு பாட்டு பாடினாங்க ஸோ ஷீ இஸ் ஆக்சுவலி வெரி லக்கி ஃபார் மீ ஏன்னா ராட்சசி வாஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் என்ன சொல்வீங்க ரெஸ்பெக்டட் ஃபிலிம்ஸ் நினைக்கிறேன் ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் ரோல் ஸோ ஐம் வெரி ஹாப்பி பிருந்தா அண்ட் ஐ ஹோப் யூ சிங் ஒன் சாங் இன் எவ்ரி ஃபில் தேங்க்யூ அண்ட் பூர்ணிமா என்னோட காஸ்ட்யூம் டிசைனர் 36 வயதுலேருந்து ஷீ இஸ் ஒர்க்கிங் வித் மீ அண்ட் ஒவ்வொரு படத்தில் நான் எப்போவுமே புடவை தான் போடுவேன் ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு பாவம் எனக்கு அதே புடவையில் ஷி ஹஸ் டு ஷோ மீ டிஃப்ரெண்ட்லி ஸோ ஷீ டஸ் அ பியூட்டிஃபுல் ஜாப் அண்ட் இந்த படத்தில் தான் கொஞ்சம் கல்யாண் சார் ஒரு ஹீ இஸ் கிவன் ஹர் தட் லீவே டு மேக் மீ லுக் டிஃப்ரெண்ட் அண்ட் ஷீ ரியலி ஒர்க் டன் அ கிரேட் ஜாப் மை மாரல் சப்போர்ட் ஆல்சோ என்னோட 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க ஸோ தே ஆர் நீங்கள் கேட்டிங்களா சாங் வந்தபோது 3 வாய்ஸஸ் தான் ஸோ தேங்க்யூ சாரா நாச்சி அண்ட் தேங்க்யூ பூர்ணிமா